ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே நம்ம ப்ரெக்னென்சியாக இருக்கும் பொழுதும் சரி, இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண போகிறப்பையும் சரி, இந்த இடத்துல நான் இமேஜில் காட்டுற மாதிரி காலில் கெண்டை காலில் இழுத்து பிடிச்சிக்கும். அதாவது கால் இழுத்து பிடிக்கிறது தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பு சுருள்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேருக்கு நரம்பு சுருண்டது வெளியில் தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது வந்து எதனால் வருது, நம்ம என்ன பண்ணால் இது சரியாகுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கால் வந்து இழுத்து பிடிக்கிறது எதனால் அப்படின்னா, நீங்கள் ரெகுலரான முறையில் ஃபுட்டு சாப்பிட்லன்னா இந்த மாதிரி இழுத்து பிடிக்கும். எதனால் அப்படின்னா, பிளட்டு சர்க்குலேஷன் அந்த இடத்த அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். ஒரு ஃபியூ செகண்ட் ஸ்டாப் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு அவ்வளோ பெயின். அதே போல் வந்து அந்த பெயின் வந்து வர்றதுக்கு எனக்கு மெயின் காரணமே நம்ம ரெகுலரைஸாக ஃபுட்டு எடுத்துக்காதனால தான். நீங்கள் ரெகுலராக வந்து இப்போ காலையில் சாப்பிடாம போகிறது, தென் பார்த்திங்கன்னா வந்து சரியான முறையில் நைட்டு சாப்பிடாம தூங்குறது, டயட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு கெண்டைக்கால் இழுத்துக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு 10 days ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள், நார்மலாகவே உங்களுக்கு அந்த மாதிரி இழுத்து பிடிக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பிளட்டு சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகணும். ஸோ ஃபுல்லாக ஃபில்லான மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த பெயின் வந்து வராது. ஸோ இது வெரிகோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் யோகா பண்ணுறனால கூட வந்து உங்களுக்கு இது சரியாகும். பத்மாசனம் பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த வெரிகோஸ் இது சரியாயிடும், கால் இழுத்து பிடிக்கிறது வந்து க்யூர் ஆகிடும். இது வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக போகிறதுக்கு வந்து நீங்கள் நல்லா டெய்லி வந்து டேட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ டெய்லி ஒரு 2 டேட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நம்ம வெளியில் வரலாம். அதே போல் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே ரெகுலரைஸாக எடுத்துக்கிட்டாலே போதும், இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெக்னென்சி பீரியடில் நார்மலாகவே நம்மளுக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அயன் டேப்லெட்டு, விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து தராங்க. ஸோ இந்த மாதிரி தரப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வழிகள் மெயின்டைன் பண்ணுற ஆன்டிபயாட்டிக் வரத்துக்காக தான் நம்மளுக்கு அந்த அயன் டேப்லெட்டு, விட்டமின் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 months 7 months வந்து சாப்பிட சொல்லி ரெகுலராக கொடுக்குறாங்க. நார்மலாகவே ஒரு உயிர் நம்ம வயிற்றில் வளருதுன்னா நம்ம ஒரு நம்மளை உடம்புல ஒரு ஆட்டை ஆட்டிட்டு தான் வளரும். ஸோ அதனால் எல்லா விதமான ப்ராப்ளமும் இருக்கும், இந்த ப்ராப்ளம் வந்து மெயினாக இருக்கும். சரி, இது மாதிரி எனக்கு வந்துருச்சு, மோஸ்ட்லி வந்து எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா நைட் டைமில் தூங்குறப்ப தான் வரும். ஸோ இது மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு சில டைம் வந்து நம்மளே அறியாமல் கண்ணு தண்ணியே வந்துடும், அந்தளவு நம்மளுக்கு பெயினாக இருக்கும், என்ன பண்ணுறோன்னே புரியாது. அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு துடிப்போம், எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும், அந்த பெயினை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஈவன் தோ எனக்கும் கூட வந்திருக்கு, அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வரப்போ டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து உங்களோட 2 கட்டை விரலை வச்சு அப்படியே நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வலி குறையும். கரெக்டாக நேக்கு பார்த்து அந்த நரம்பை நீட்டாக நீவி விட்டிங்கனாலே உடனே வந்து உங்களுக்கு அந்த பெயின் குறைஞ்சிரும். உங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப வந்து சரியான முறையில் வராது, ஏன்னா நீங்கள் ஒரு சைடு நீவிங்க, ஒரு சைடு நரம்பு சுருண்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் தெரியாது. உங்களுக்கு அடிக்கடி வரப்போ கரெக்டாக உங்கள் கட்டை விரலை வச்சு 2 கட்டில் வச்சு அப்படியே நீவி விட்டிங்கன்னா உடனே சரியாயிடும். ஒரு 1 minute இருக்கும் இந்த பெயின், ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். அதுக்கப்புறம் நடக்கிறப்ப லைட்டாக வலிக்கும். அதே போல் வந்து நீங்கள் நார்மலாகவே வாக்கிங் பண்ணிங்கன்னா இந்த வெரிகோஸ் இதிலேருந்து நம்ம வெளியில் வரலாம். யோகா, பத்மாசனம், தென் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு வாக்கிங் போனாலுமே இந்த வெரிகோஸ் நோய் வராது. அதே போல் கால் இழுத்து பிடிக்கிறது வந்து சரியாயிடும். நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா கட்டை விரலை வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படி பெயினாக வந்துருச்சுன்னா. அதே போல் குளிக்கிறப்ப நல்லா வார்ம் வாட்டர் அந்த இடத்துல வந்து அப்படியே நீவி விட்டு போடுங்க, தண்ணியை போடுங்க. இப்போ எப்படின்னா நம்மளுக்கு தொடையிலையும் சம்டைம்ஸ் இழுத்துக்கும், கெண்டைக்கால்னையும் சம்டைம்ஸ் இழுத்துக்கும். எங்கே இழுத்தாலுமே அந்த இடத்துல வார்ம் வாட்டர் குளிக்கிறப்ப வந்து அப்படியே நீவி விட்டுட்டு ஊற்றுனா கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வலி குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஸ்டார்டிங்லேயே தந்திருப்பேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.